யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2024க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. ராசி அதிபதி குரு, நட்சத்திர அதிபதி கேது. மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை அதிகமாக உள்ளவர்கள். சிறு வயதில் இருந்தே பார்த்திங்கன்னா ஞானம் உள்ள நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக நேர்மையாக படிக்கக்கூடிய ஒரு நபர்கள். அறிவு ஜீவிகள்னே சொல்லலாம், ஏன்னா படிப்பு மேலே அதிகமாக ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிடைக்கிறது இல்லை. கேது உடைய நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால ஞானம் அதிகமாக இருக்கிற ஒரு நபர்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால போதிக்கும் தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதாவது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா தெரியாத நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். அதே சமயத்தில் ஏழ்மையான வீட்டில் தான் இவங்க பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேது உடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய பணக்கார வீட்டு பிறப்பு அப்படின்றது ரொம்ப குறைவான நபர்களுக்கு தான் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் நல்ல ஆட்சியில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பிறந்த இடத்துலேருந்தே இருக்கிறதா எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏழ்மையிலேருந்து ஆவரேஜாக ஆரம்பித்து சொந்த முயற்சியினால் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் எப்பயுமே ஒரு சின்ன தவறு கூட நடக்காமல் பார்த்துக்கோ. நேர்மை எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. ரொம்ப இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா எளிமை நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உதவிகள் ஓடி ஓடி போய் செய்யக்கூடிய நபர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலன் இல்லாமல் எல்லாருக்குமே உதவிகள் செய்யக்கூடியவங்க. நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா பதிலுக்கு இவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரியான எந்த எண்ணமும் இல்லாமல் பழகக்கூடிய நபர்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நேர்மை நியாயம் இதெல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. தாய்க்காகவும் அதுக்கப்புறம் மனைவிக்காகவும் பேசுகிறதுன்னு பார்த்திங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் நியாயமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் அமரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடைய அமர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தலைமை பதவிகள், அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புதன் ஆட்சி பெறக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பில் வல்லுநராகவும் கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் புலின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண ரீதியான முன்னேற்றங்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பணம் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரியான சூழ்நிலை உண்டு. எப்படின்னு பார்த்திங்கன்னா கேது தசையில் பிறப்பு. கேது தசை பிறப்பு வந்து 3-4 வருஷம் வந்து பேலன்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு சுக்கர தசை ஆரம்பிச்சிருது. ஸோ இளம் வயதுலேயே சுக்கரன் ஆரம்பிக்கிற காரணத்தினால சம்பாத்தியம் அப்படின்றது சின்ன வயசுலேயே நல்ல சம்பாத்தியத்தில் உட்காரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. குடும்பம் வளம் பெறத ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்மீகமான முன்னேற்றம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். எதை பேசினாலுமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளை முன்னிறுத்தி பேசுறதுக்கு உண்டான ஒரு தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை திறன்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். சுக்கிரன் கேது இந்த சம்பந்தமும் புதனுடைய சம்பந்தமும் ஏற்பட்டு இருக்கிற பட்சத்தில் காதல் வயப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பணரீதியான முன்னேற்றங்கள் கொடுக்குதோ இல்லையோ, தேவையில்லாத போக காரகனாக வேலை செய்யறதுக்கு உண்டான தன்மையை கொடுத்துரும். இந்த காரணத்தினால தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஆண்களுக்குமானது பெண்களுக்குமானது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு 19-20 வயசுக்குள்ளேயே நமக்கு வந்து நமக்கு இந்த சுக்கரனுடைய தசை எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. 20 வருஷத்துக்கான தசைகள் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துடுற காரணத்தினால நமக்கு அந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வந்து போகலாம். ஆடம்பரமான விஷயங்களில் ஈடுபாடுகள் வரலாம். பண செலவுகள், ஆடை ஆபரண சேர்க்கை மேலே ஒரு மோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பாத்தியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல சம்பாத்தியம், நிறைவான சம்பாத்தியம் அப்படின்றது உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் தலைமையில் இருக்கிற நபர்களுடைய நல்ல நட்புறவுன்றது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்பெஷலி மூலம் அப்படின் பொழுது நமக்கு நல்ல நட்புகள் கிடைக்கும். அதே மாதிரி நேர்மைக்காக அங்கீகாரம் அழகாக கிடைக்கும். இதன் பொருட்டு நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகிறத கண்கூடாக பார்க்கலாம். நட்சத்திர தோஷம். மூலம் நட்சத்திரத்துக்கான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பல தாமதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு உண்டு.
அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரேக், அதாவது தொழில் வந்து ஒரே ஸ்லோவாக போகுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு உண்டு. தொழிலோட முன்னேற்றம் அங்கங்கே பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவனோட சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள், அது வந்து அன்யூன்யம் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். பற்களில் பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிபி குறைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ரத்த அழுத்தங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பேச்சில் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும், ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் முருகருடைய வழிபாடு. எப்பயுமே வந்து செவ்வாயுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகர் தான். முருகருடைய வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இதனாலேயே வந்து நமக்கு இந்த தோஷ நிவர்த்திகள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதில் ஸ்பெஷலாக வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய குங்குமம், சிகப்பு கலர் தான் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தணும். எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் சிகப்பு வண்ணம் இருக்கிற மாதிரி எடுங்க. இது ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெட் கலரில் ஒரு கிளாத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கச்சி அளவுக்கு எங்கே போனாலும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரியாக ஒரு பேண்ட் பேக்கெட்லேயோ இல்லைனா ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ரெட் கலர் பண்ணணும். அதே சமயத்தில் நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க. குங்குமம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நன்மைகள் செய்யும். பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வகுட்டில் வைக்கிற குங்குமம், அது நல்லா செக்கச்சவையில் இருக்கிற ரெட்டில் வைங்க. இது நிறைய நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு சிகப்பு கயிறு கட்டிக்கலாம். இந்த மாதிரி இதில் ரக்ஷையாக கட்டும் பொழுது அந்த தோஷ நிவர்த்திகளை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பவழம் வருது. பவழத்தை பெண்கள் வந்து தாலியில் சேர்த்து போட்டுக்கலாம். தாலிக்கு பக்கத்தில் அந்த பவழம்லாம் தனியாகவே விற்குது, அதை வாங்கி கோர்த்துக்கலாம். ஆண்களாக இருக்க பட்சத்தில் நீங்கள் மோதிரமாகவோ பெண்டண்ட்டாகவோ எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். பவழம் உபயோகம் பண்ண பண்ண நமக்கு செவ்வாயால் நடக்கக்கூடிய தாக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் குறையும். நிறைய நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கறதுக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு துவரையில் பாயசம் செய்து படைத்து செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். கோச்சாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம், இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. சனி வந்து சகோதரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு, அன்பு, நட்பு இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு தைரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அசாத்தியமாகவே கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தைரியம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் பண ரீதியான விஷயங்கள், சனியுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீவன காரகன், நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய ஆவரேஜ் இன்கம்மை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நார்மலாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தன்னால் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக பெரிய முயற்சிகள் பண்ண வேண்டாம். விடாமுயற்சிகளில் நல்ல வெற்றி அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அடுத்து நான்காவது வீடு. நான்காம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம், இந்த இடத்துல ராகுடைய அமர்வு இருக்குது. ஸோ வந்து ராகு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு தாயாருக்கு உடல்நிலைகள் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து போக காரகன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எடுத்தடுப்புலேயே வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ராகுடைய பயிற்சி நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு முதல் ஆறு மாதம், இரண்டாவது ஆறு மாதம், மூன்றாவது ஆறு மாதம் இந்த மாதிரி கணக்கடைப்பிடல தான் வந்து நமக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். ரொம்ப அந்த ஒன்றரை வருஷம்ன்றது கண்டிப்பான முறையில் நிறைய விஷயங்களை கொடுத்தே தீரும். போக காரகன் அப்படின்னா நகை நேற்று சேர்க்கறதுக்குண்டான வாய்ப்பு, ஆடைகள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு, அதே சமயத்தில் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அடுத்த ராகு பெயர்ச்சிக்குள்ளேயே ஒரு நீங்கள் பூமி பூஜையாவது போடுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ உங்களுடைய பெரிய பெரிய பிரார்த்தனைகள் வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும். அடுத்து ஐந்தாம் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, அதுவும் நமக்கு ராசிநாதனே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய நன்மைகள் உண்டு. இதற்கு முன்னாடி நமக்கு கிடைக்காத உதவிகளாக இருக்கட்டும், ரொம்ப இழுப்பறியாகவே இருந்துக்கிட்டு இருந்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மெல்ல மெல்ல நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரபாகியம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் புத்திரபாகியம் உண்டு. அதே சமயத்தில் நல்ல வேலை கிடைக்கிறது, உயர் பதவிகள் வர்றது, இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வுகள், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் படிப்படியாக நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பெயர்ச்சி மே ஒன்றாம் தேதி 2024 அன்னைக்கு நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல குரு அமரப்போகுது. ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம். எதிரிஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு இருக்கிறதுனால நம்மளுடைய எதிரிகள் யாரும் நம்மளை வந்து டச் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது. கடவுளே வந்து அதெல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நோய் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். சுக்கரனுடைய வீட்டில் போய் குரு உட்கார்றதுனால சர்க்கரையின் அளவை சரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா போதுமானது. அடுத்து பத்தாம் வீடு. பத்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் ஸ்தானம்,
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய அமர்வு இருக்குது. நம்ம நார்மலாகவே ரொம்ப நாளாக நமக்கு வந்து ஆவரேஜான இன்கம் போய்கிட்டு இருக்குது, திரும்பவும் தொழில் ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு, திரும்பவும் அதே மாதிரி பிரச்சனைகள் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லை. புதனுடைய வீடு அதுவும் செவ்வாய்ப்போல் செயல்படக்கூடியது கேது. அதனால் நீங்கள் வந்து நம்ம தொழில் இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய முயற்சி கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க. வருமானம் அப்படின்றது எந்த விதத்துலையும் குறையாது. அந்த கேதுவுக்குண்டான தன்மை அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரும். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நேர்மையாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அப்படின்றது கண்ணுக்கு தெரியுமே தவிர நிஜத்தில் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம். தாரை உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் இருக்க பிரச்சனைகளை இந்த தாரை வழிபாடை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு எல்லா விஷயங்களுமே தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்காக, செல்ஃப் ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி கண்ட்ரிஷ்டிலேருந்து காப்பாற்றிக்கிறது, உடல் உபாதைகளிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்மதாரை வழிபாடு. ஜென்மதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள், பித்ருக்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு மூலமாக நான் மேற்கூறிய சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சம்பத்து தாரை, பண ரீதியான முன்னேற்றம், தடையில்லாத முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அடிக்கடி பிரேக் ஆகி வரக்கூடிய விஷயத்தை நம்ம தடையில்லாமல் வர்றதுக்குண்டான ஒரு விஷயமாக மாற்றலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க வழிபாடும் ஆண்டாள் வழிபாடும் செய்யுங்க. இந்த இரண்டு வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான முன்னேற்றங்கள், தங்கு தடையில்லாமல் வரத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். வீட்டில் இந்த படத்தை வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன்கள்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதே சமயத்தில் நான்காவது அப்படின்னு பார்க்கும்பொழுது சேம தாரை, நான்காவதாக வரக்கூடிய தாரையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பூர்வீக கர்மாக்கள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ அதற்குண்டான வழிபாடுகள் கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும், இந்த வழிபாடுகள் தொடர்ந்து செய்கிறதுனால பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு மட்டும் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான்காவதாக வரக்கூடிய தாரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து ஆறாவது சாதக தாரை, சாதக தாரை வழிபாடுகள் ஒரு ஒரு மனுஷனும் பண்ணும் பொழுது நமக்கு எல்லா சூழ்நிலைகளுமே நமக்கு சாதகமாக மாறும். ஸோ எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கும்பொழுது பிரச்சனைகள் அப்படின்னு எந்த விஷயமே நமக்கு கிடைக்காது. இந்த காரணத்துக்காகவே நம்ம இந்த தாரை வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரக்கூடியது நடராஜர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் வருது. ஸோ இந்த வழிபாடுகள் இரண்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, வீட்டில் படம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கண்ணில் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. இது என்ன பண்ணோன்னா பார்க்க பார்க்க உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சாதகதாரிய வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் கண்கூடாக பார்க்கலாம். மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமதேனு, ஷிரடி பாபா, ரங்கநாதர், இந்த மூன்று தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு தோல்வி அப்படின்ற விஷயம், மனசு ரொம்ப தோய்வாக நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லைனாக இருந்து உங்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃப் பூஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிற இந்த தாரை வழிபாடு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு. நமக்கு நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லைங்களா, எப்படின்னே தெரியல திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சுட்டு போனாருன்னு, இதுதான் மித்ரதாரைகளோட ஒரு மேஜிக்குன்னு சொல்லலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பூராடம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.